எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். மேல்மாகாண பாடசாலைகள் அடுத்த வாரம் ஆரம்பம். மேல்மாகாணத்தின் அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ளன. சுகாதார சபை பணிப்பாளர் நாயகத்தினால் பாடசாலைகளை திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. COVID-19 வைரஸ் தொற்று பரவுகை காரணமாக எவ்வாறு பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சின் ஆலோசனை வழிகாட்டலின் அடிப்படையில் பாடசாலைகளை திறந்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. மேல் மாகாணத்தின் அனைத்து தரங்களுக்குமான கற்றல் நடவடிக்கைகள் அடுத்த திங்கள் முதல் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதிலேயே இலங்கையின் சுபீட்சம் தங்கியுள்ளது. அமெரிக்கா வலியுறுத்து. மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதிலேயே இலங்கையின் சுபீட்சம் தங்கியுள்ளது என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இந்திய மனித உரிமை நிலைமைகள் மற்றும் எதிர்கால சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்திலேயே இலங்கையின் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் சுபீட்சம் தங்கியுள்ளது என அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் பிரதி பேச்சாளர் ஜாலினா போர்டர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையின மற்றும் சிறுபான்மை மதத்தவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்தும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் பொறுப்பு குரல்களை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். வாகனங்களின் டயர்களை கண்காணிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தம். வாகனங்களின் டயர்களை கண்காணிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தேய்ந்த டயர்களுடன் போக்குவரத்தில் ஈடுபட்டு வரும் வாகனங்களில் சோதனையிட்டு அவ்வாறு வீதிகளில் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் காணப்படும் வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த நடவடிக்கையானது தற்காலிக அடிப்படையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுது டயர்களுக்கு காணப்படும் பற்றாக்குறை காரணமாக இவ்வாறு தற்காலிக அடிப்படையில் இந்த கண்காணிப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவிட் காரணமாக டயர் உற்பத்தி மற்றும் இறக்குமதி தொடர்பில் சிக்கல் நிலைமைகள் உருவாகியுள்ளதாகவும் இதனால் தேய்ந்த டயர்களை கண்காணிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் பசறை பிரதேசத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தினை தொடர்ந்து வாகனங்களின் டயர்களை சோதனையிடும் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முன்னதாக காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகருக்கு நேற்று வழங்கப்பட்டுள்ள ஆணை. ஐநா மனித உரிமைகள் பேரவை நேற்று மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் மிச்சேல் பச்சிலெட்டுக்கு 2009 முடிவுக்கு வந்த இலங்கையின் உள்நாட்டு போரின் போதான போர் குற்றச்சாட்டுகள் பற்றிய தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து பாதுகாப்பதற்கு ஒரு ஆணையை வழங்கியுள்ளது. நீதி சுதந்திரத்தின் பாதிப்பு, சிறுபான்மையினர் ஓரங்கட்டப்படுதல் மற்றும் இலங்கையின் விளக்குத்தன்மை ஆகியவை தொடர்பாக இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இடம்பெற்றிருந்ததுடன் இதற்கு சீனா மற்றும் பாகிஸ்தான் உட்பட 11 நாடுகள் எதிராகவும் 22 நாடுகள் ஆதரவாகவும் வாக்களித்திருந்தன. என்ற போதிலும் இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகள் வாக்களிப்பை தவிர்த்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சி காலத்தில் ரணிலை பாதுகாக்கும் செயல்பாட்டையே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொண்டது. வியாழேந்திரன் குற்றச்சாட்டு. கடந்த நல்லாட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவினை பாதுகாக்கும் செயல்பாடினை மட்டுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ததாகவும் மக்களுக்கான எந்த வேலை திட்டத்தினையும் முன்னெடுக்கவில்லை எனவும் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கேற்ப விரைவான கட்டுமான செலவு செயல்திறன் கொண்ட குங்கிரீட் பேனல் நிரந்தர வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நடும் வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வீடமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுணதீவு மற்றும் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் அந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த ஆட்சிக் காலத்தில் 2.5 லட்சம் ரூபாய் வழங்கி கொண்டுவரப்பட்ட வீட்டுத் திட்டத்தினால் பலர் கடனாளியாக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆட்சிக் காலத்தில் வடகிழக்குக்கு கிடைத்த 65,000 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களும் இணைந்து கொண்டு அரசாங்கத்தினை பாதுகாத்து கொண்டிருந்த போதோ இந்த 65,000 வீடுகள் வந்தன. 4 வருடங்கள் ரணிலை பாதுகாத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் இந்த 65,000 வீடுகளில் 6 வீடுகளை கூட கட்டவில்லை என்பது கவலைக்குரியதாகும். தமிழ் தலைவர்கள் கடந்த ஆட்சி காலத்தினை பாதுகாத்தது மட்டுமே மிச்சமாகும். தமிழ் மக்களுக்கான எந்த செயல்பாட்டினையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. கடந்த ஆட்சி காலம் தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரும் வரப்பிரசாதம்.
16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த அரசாங்கத்தில் எவ்வளவு விடயங்களை செய்திருக்க முடியும்? அரசாங்கத்தினையே ஆட்டி படைத்திருக்க முடியும். ஆனால் செய்ய வேண்டிய ரணிலை பாதுகாக்கும் வேலையினையே அவர்கள் செய்தார்கள் என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். புலிகள் இருக்கும் காலத்தில் கூட புறக்கோட்டை கடை தொகுதிகள் மூடப்படவில்லை. பந்துல குணவர்தன. உலகில் 130 நாடுகளுக்கு இதுவரை ஒரு கோவிட் தடுப்பூசி கூட பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கோவிட் தொற்றை ஒடுக்கிய சிறந்த நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக உள்ளது என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டே வரி கொள்கைகளை மறுசீரமைப்பு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கருத்தை குறிப்பிட்டுள்ளார். 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் எல்லையற்ற அரச வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் வரி கொள்கைகளை அரசு மாற்றியது. மக்களால் அந்த வரி சுமையை சுமக்க முடியாது போனது. புலிகள் இருக்கும் தருணத்தில் கூட புறக்கோட்டை கடை தொகுதிகள் மூடப்படவில்லை. ஆனால் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வட்வரி அதிகரிக்கப்பட்டதால் புறக்கோட்டை கடை தொகுதி ஒரு நாள் மூடப்பட்டது. போராட்டத்தை முடக்குவதற்காக 3 கடைகளை அப்போதைய நிதியமைச்சர் சீல் வைக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். எமது அரசாங்கம் அமைக்கப்பெற்றதும் சுங்கவரியை குறைக்க நடவடிக்கை எடுத்தது. தேசிய உற்பத்தியாளர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டு பல தீர்மானங்களை எடுத்திருந்தோம். தீர்வை வரியை குறைத்து செஸ் வரியின் மூலம் தேசிய உற்பத்தியாளர்களையும் பாதுகாத்துள்ளோம். உலக சனத்தொகையான 7.8 பில்லியனில் 128 மில்லியன் மக்கள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். 27 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். மத்தியதர வருமானங்களை பெற்றவர்கள் 30 வருடங்களின் பின்னர் குறைந்த வருமானத்தை பெறுபவர்களாக மாறியுள்ளனர். கோவிட் தொற்று உலக பொருளாதாரத்துக்கு 2 போரை விடவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. யுனிசெஃபின் அறிக்கையின் பிரகாரம் 130 நாடுகளுக்கு இதுவரை ஒரு கோவிட் தடுப்பூசி கூட பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கோவிட் தொற்றை ஒடுக்கிய சிறந்த நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக உள்ளது. ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் அரசு பல்வேறு சலுகைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளது. வட்வரி குறைக்கப்பட்டதுடன் தேசத்தை கட்டியெழுப்பும் வரி ஒற்றாக நீக்கப்பட்டது. உழைப்புக்கான வரியையும் குறைத்துள்ளோம். அதேபோன்று வருமான வரி மற்றும் பொருட்களுக்கான வரியையும் குறைத்துள்ளோம். வேலையற்ற பட்டதாரிகள் அனைவரையும் அரசு சேவையில் உள்வாங்கியுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஆதரவு அளிக்காமை எமக்கு பாதிப்பில்லை. அரசாங்கத்தின் பங்காளி கட்சி அறிவிப்பு. ஐநா சபையின் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா தொடர்பான ஜெனிவா பிரேரணைக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்காதது பாதிப்பை ஏற்படுத்தாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் ராதங்க அமைச்சருமானது யாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொழிலாளர் சங்கத்திற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உயர்மட்ட குழுவுக்கும் இடையில் சந்திப்பொன்று ராஜகிரியவில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொழிலாளர் சங்க தலைமையகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தின் நிறைவில் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவிடம் இவ்விடயம் தொடர்பில் கேட்கப்பட்ட போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிலாளர் சங்கத்தினர் தமது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து எங்களுக்கு தெளிவுபடுத்தினர். எனினும் இது தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து முடிவுகளை எடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தல்களின் போது தனித்த அல்லது கூட்டணியாகவா செயல்படுவீர்கள் என கேட்டதற்கு தற்போது நாம் அரசாங்கத்துடன் எவ்வித பிரச்சனையுமின்றி பயணிக்கின்றோம். அரசாங்கத்தை மேலும் திறம்பட வழிநடாத்தி செல்வதற்கு தேவையான உதவிகளை நாம் ஜனாதிபதிக்கு வழங்குவோம். மேலும் எமது கட்சி சார்பாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு விண்ணப்பங்களை கோரியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அப்படியாகின் நீங்கள் தனித்தா போட்டியிட உள்ளீர்கள் என கேட்டதற்கு இல்லை, அவ்வாறு தனித்து போட்டியிடவில்லை என்றாலும் தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு தகுதியானவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமல்லவா, அதற்காகத்தான் விண்ணப்பிக்கும்படி கேட்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா தொடர்பான ஜெனிவா பிரேரணைக்கு இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்காது என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன கேள்வி எழுப்பப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையில் தொடர்பான ஜெனிவா பிரேரணைக்கு இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா ஒத்துழைப்பு வழங்காமை பாதிப்பாகாது. எனினும் அவர்கள் எங்களுக்கு துணை நிற்பார்கள் என நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.